ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டெல் லேப்டாப்பு இன்ஸ்பைரான் வந்து N00. இதில் என்ன ஃபால்ட்னாக்க, இங்கே பாருங்கள், இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், லைட் எரியுது. இப்போ வந்து இந்த சார்ஜிங் கனெக்டரை, சார்ஜர்லேருந்து இந்த கனெக்டரை நம்ம இதில் குத்திட்டோன்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அதாவது சார்ஜர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், டிஸ்சார்ஜ் ஆயிரும். இது எதனால் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்கும், ஷார்ட் ஆகிறதுனால தான் இப்படி வரும், ஃபால்ட் இருக்கும். பாருங்கள், இப்போ குத்துறோம், பாருங்கள், லைட் வந்து அங்கே போயிடும். போயிடுச்சா? இதுதான் இந்த லேப்டாப்பில் ஃபால்ட்டு. திரும்ப இதை ஆன் ஆஃப் பண்ணணுன்னா திரும்ப லைட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், திரும்ப ஒரு டைம் ப்ளக்இன் பண்ணி காட்டுறங்க, பாருங்கள், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் இதனுடைய ப்ராப்ளம். பார்க்கலாம், இதே கீழே பேட்டரி கழட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது இதில் இருக்க இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டணும் நம்ம. இதுதான் இதனுடைய ரேம், பார்த்துக்கோங்க. ரேம் அந்த ரெண்டு இதுவும் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணனுக்கு ரேம் வந்துடும். ஃபோர் ஜிபி ரேம் இது. இந்த ஸ்க்ரூஸை, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை கழட்டினோடனே உங்களுக்கு வந்து டிவி டிரைவ் வந்து தனியாக வந்துடும். பாருங்க, இந்த டிவி டிரைவ், டிவிடி சிடி ரீரைட்டபிள் டிரைவ். இந்த மாடல் லேப்டாப்பில் வந்து கீபோர்டுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ இருக்கும், பாட்டம் இதை பிடிக்கிற மாதிரி. நம்ம சும்மா அது பாட்டம் மட்டும் லேசாக லூஸ் பண்ணி வச்சுட்டு கீபோர்ட் கழட்டிக்கலாம். லேப்டாப்பு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தான ஏதாவது பிளேஸில் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம டேபிளெல்லாம் கொஞ்சம் ரஃபாக இருக்கனால தான் இப்போ இதில் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய டேபிள் கொஞ்சம் ரஃபாக இருக்குது. இங்கே பார்த்துங்க, கீபோர்டு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட்டு, இங்கே ஒரு ஸ்லாட், நாலு ஸ்லாட் இருக்குது. இந்த நாலு ஸ்லாட்டுமே லாக்கு, கீபோர்டு வந்து இதில் தான் லாக் ஆகும். அப்போ இந்த கீபோர்டு அந்த லாக்கு லேஸை அது ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் கழட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா கீபோர்டு கழண்டு வந்துடும். இந்த கீபோர்டு இங்கே லாக்கு ஸ்ட்ரிப்பு வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, இதில் போர்டோடு சேர்ந்து ஸ்ட்ரிப் லாக்கில். இப்போ கீபோர்டு கழட்டிட்டோம். இந்த ஸ்ட்ரிப்பு லாக் எடுக்கிறது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும். இது வந்து மேலே எப்படி தூக்கணும், இங்கே பாருங்கள், இதோ இப்படி தூக்குனா லாக் ஓப்பன் ஆயிரும். நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், ஓப்பன் ஸ்ட்ரிப்பு உங்களை கழட்டி எடுத்து எடுத்துடணும். இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே பின்னால் கழட்டும் போது
ஸ்ட்ரிப்பு கட் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த ஸ்பேரை சேர்த்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். டச் போர்டு, டச் போர்டு இதை எப்படி இருப்பாருங்க? இப்போ ஐஸ் வச்சு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து மதர் போர்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிமாஸ் பேட்டரி. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலரில் இந்த லெட்டர்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஆன் பண்ணும்போது வரும் பாருங்கள். இதுதான் சிமாஸ் பேட்டரி. உங்களுக்கு இந்த இங்கே பண்ணக்கூடிய இந்த கிளாக் செட்டிங்கெல்லாம் கரெக்டாக பாதுகாக்கிறது இந்த பேட்டரி தான். ஏன்னா இப்போ இந்த டிஸ்பிளே தனியாக கழட்டுறதுக்கு இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டணும். இந்த நெட்ஒர்க் கேபிளை கழட்டி விடணும், இந்த டிஸ்பிளே கேபிளை கழட்டி விட்ருணும். ஆல்ரெடி யார்கிட்ட கொடுத்துருக்காங்க சர்வீஸ், இங்கே பாருங்கள் இது உடச்சிருக்காங்க. நம்ம இந்த இப்போ ரெண்டு கழட்டினாலே இது வந்துடும். இப்போ கேபிளை கழட்டிட்டு டிஸ்பிளே தனியாகிடுச்சு. இந்த சார்ஜிங் ப்ராப்ளத்துக்கு பாருங்கள் காரணம் இந்த இடம் தான். இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பேன் ஆகி போயிடுச்சு, ட்ராக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் இதை எடுத்தது இந்த ஐசியில் மூணு பின் வந்து எரிஞ்சே போயிடுச்சு. அதாவது என்னென்னா இப்போ வந்து இந்த ட்ராக் மொத்தமே எரிஞ்சு போயிடுச்சு. ட்ராக்கு உள்ள வரைக்கும் அந்த இது போயிடுச்சு ஃபயரு. இப்போ இந்த போர்டு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். இந்த போர்டை வந்து நம்ம சரி பண்ண முடியாது இந்த ப்ராப்ளத்தை. ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த போர்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ட்ராக் மொத்தமே எரிஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுங்களா? வராது. இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இதுதான் இதனுடைய ஃபால்ட்டு. ஆனால் இப்போ வந்து வீடியோக்கு வேண்டி இந்த இதை வந்து கழட்டி காட்டுறேன், இந்த போர்டு மதர் போர்டு கழட்டி காட்டுறேன். வீடியோக்கு வேண்டி பண்ணுறோம். ஆனால் இது வேலை வந்து முடிஞ்சிச்சுன்னா இந்த வேலை வந்து நமக்கு செய்ய முடியாது. போர்டு மாற்றினா மட்டும்தான் இந்த லேப்டாப் வந்து ரெடி ஆகும். இந்த லேப்டாப்பில் வந்து போர்டை கழட்டினா தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மதர் போர்டு, இந்த மதர் போர்டு நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா ட்ராக் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு, செகண்ட் லேயரு தாண்டி போயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்கு தான் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த போர்டு கழட்டினாலும் இந்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாடலில் நம்ம கழட்டி எடுக்க முடியும். இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் இருக்கும், இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் இருக்கும். இந்த ஹீட் சிங் வழியாக இந்த ஃபேன் வச்சுங்க பாருங்கள். இந்த
இதில் வரக்கூடிய ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாங்க, வெளியே அனுப்பிடுறாங்க. இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன், சிபியூ ஃபேனு. சரி, திரும்ப ஃபிட் பண்ணிடலாம் பாருங்கள். முறுக்கிறோம். இங்கே ஏற்கனவே இங்கே வேறு எங்கேயோ கொடுத்து முறுக்கி உடைச்சிருக்காங்க, வேண்டியது ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்பிளே தி ஸ்ட்ரிப்பு லைன் கனெக்ஷனு. ஸ்ட்ரிப் உங்களை போட்டுக்கலாம் பாருங்க. இந்த லாக்கு எப்படி ஓபன் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரிப்பு போடுறது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த லேசை, இந்த இடம் வந்து லேசாக தூக்கின மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த இடத்த லேசாக மெதுவாக பிடிக்கணும், ரொம்ப அழுத்தி பிடிச்சி கட் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த எங்கள் பாருங்க, இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த லாக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உட்காந்துக்கும். எல்லா இதுவும் அப்படி தான். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து லேசாக இப்படி பிடிச்சிக்கணும். இதில் தான் இந்த ஸ்ட்ரிப்பை ஹோல்டு பண்ணும் என்ன இருக்கு இல்லைங்களா, இதில் தான் பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து இன்செர்ட் பண்ண முடியும். இப்போ கீபோர்டு ஃபிட் பண்ண போகிறோம். கீபோர்டு வந்து ஸ்ட்ரிப்பு எப்படி போடுறதுங்க பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்பில் அப்புன்னு இருக்க இடம் தான் நமக்கு மேலே வர மாதிரி போடணும், திருப்பி போடக்கூடாது. எல்லாருக்கும் மேலே தூக்கி விட்டுருணும்.
கீபோர்டு இங்கே பாருங்கள் இப்படி செட் பண்ணியாச்சு பாருங்கள். லாக் அப்படி வச்சுட்டு லாக் கரெக்டாக போ ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் பின்ஸ் வந்து கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போகிற மாதிரி அழுத்தி வச்சுட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணாலே கீபோர்டு உட்காந்துருக்கும். அதுதான் ஹெட் கீபோர்டு ஃபிட்டிங் உள்ள ரேம் பாருங்க. இப்போ இந்த சைடு ஒரு சைடு அந்த கட்டிங் இந்த கட்டிங்லேருந்து இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் இங்கே பாருங்கள் ஸ்லாட்டு பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த நாட்ச்சு. இதில் வந்து நம்ம கரெக்டாக இந்த இப்படி வச்சுட்டு சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே ரேம் உட்காந்துருக்கும். ஒரு ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூ வந்து ஏற்கனவே கழட்டினவங்க போடல, அந்த ஸ்க்ரூ நம்மகிட்ட இல்லை, அப்படியே கொடுக்குறேன். ஏன்னா லேப்டாப் கேன்சலு, அதனால் அது போடல. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இப்போ என்னென்னா ஒரு லேப்டாப் எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ரீஅசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபால்ட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இதில் வந்து ஃபால்ட் வந்து வந்து இந்த சார்ஜரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும், அதாவது அந்த சார்ஜருடைய லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போயிடும், சார்ஜ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம கழட்டி பார்த்தோம். இதில் போர்டு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, போர்டு மாற்றினா மட்டும்தான் இந்த இது லேப்டாப் ரெடி ஆகும். செகண்ட் ஹேண்ட் போர்டு கிடச்சுன்னா நமக்கு இதை ரெடி பண்ண முடியும். அப்படி கஸ்டமர்ஸ் இதை வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறது. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.